இன்றைக்கு இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் தொடக்கி வைக்கப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் டெபிட் கார்டுகள் மற்றும் மகளிர் சேவை குழுக்களுக்கு கடன் உதவி வழங்குகின்ற விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்து கடந்த செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் தொடங்கி வைத்தார்கள். மாநிலம் முழுவதும் 1,06,58,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 282,000 பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறீர்கள். ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இதுவே முதன்முறை. இன்றைக்கு டெபிட் கார்டுகளை வழங்குகிறோம் என்றால் இங்க வெறும் பணம் கிடைப்பதற்கான கார்டுகள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப் போகின்ற ஒரு துருப்பிச்சீட்டு என்று சொல்லலாம். இந்த திட்டத்தை இப்பொழுது பின்பற்றி மற்ற மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் மட்டுமின்றி திருநங்கையாறு மாற்றுத்திறனாளிகளும் இன்றைக்கு இந்த திட்டத்தால் பயன்பெற்று வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் நான் பேசியது போல தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட இந்த திட்டத்தில் இருந்து விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டு இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது. மகளிர் முன்னேற்றமே மாநிலத்துடைய முன்னேற்றம் எனும் அந்த உயரிய இடத்தோடு நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. அதேபோல் மகளிர் சுயந்திர குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி வழங்க இந்த ஆண்டு டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கு மகளிர் சுயஉதவி குழுக்களைச் சேர்ந்த சுமார் 25,000 பேருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 27 கோடி மதிப்பில் கடன் உதவிகளை வழங்க உள்ளோம். பெற்றோருமை குறித்து தந்தை பெரியார் கண்ட கனவுகளுக்கெல்லாம் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசும் செயல்வடிவம் கொடுத்து வருகின்றது. நமது முத்தமிழ் கலைஞர்களும் இதைத்தான் செய்தார்கள். கலைஞருடைய வழியிலே நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் இதை நிறைவேற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் முன்னேற்றம் 3 வழிகளில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் தந்தை பெரியார் அவர்கள். 1, கலாச்சார ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. 2, சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. 3, பொருளாதார ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தடைகளையும் நீக்கினால் பெண்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் முன்னேற்றத்திற்கு கலாச்சார ரீதியாக இருந்த தடைகள் என்ன என்று தந்தை பெரியார் அவர்களை சொல்லியிருக்கிறார். பணக்காரர் ஏழை அடிமை தளத்தை விட, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற அந்த அடிமை தளத்தை விட, முதலாளி தொழிலாளி என்ற அந்த அடிமை தளத்தை விட மிக மோசமானது ஆண் பெண் என்ற அந்த அடிமை தளம் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு செல்லக்கூடாது, குடும்பத்தை பார்த்துக் கொள்வது மட்டும்தான் பெண்களுடைய வேலை. இப்படித்தான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சமுதாயத்தில் இப்படி ஒரு நிலைமைதான் இருந்தது. இது எல்லாத்தையும் எதிர்த்து பெண்ணு வேலைக்காக குரல் கொடுத்ததுதான் திராவிட இயக்கம். 2, சட்ட ரீதியாக பெண்களுக்கு இருந்த முட்டுக்கட்டை என்ன? ஒரு தாய் வீட்டில் பிறந்தாலும் பெண்களுக்கு சொத்திலே உரிமை கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துல உரிமை இருந்தது. பெண் பிள்ளைக்கு சொத்திலே உரிமை கிடையாது என்ற நிலையை தான் சட்ட ரீதியாக இருந்தது. ஆனால் நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை இயற்றினார் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கின்றால் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான். அடுத்ததாக பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு இருந்த தடைகள். ஒரு பெண் சிறுமியாக இருக்கும் போது, குழந்தையாக இருக்கும் போது தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்திருக்க வேண்டும் பணத்திற்காக. அதே போல் திருமணம் ஆனதும் பணத்திற்காக தன்னுடைய கணவனை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதே போல் வயது பெண் வயது முதல் காலத்தில் பணத்திற்காக தன்னுடைய மகனை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இப்படித்தான் இருந்தது பெண்களுடைய நிலைமை. இந்த நிலைமை மாறி பெண்களும் ஆண்களுக்கு சமமாக வளர வேண்டுமானால் அவர்களும் ஆண்களைப் போல தாங்கள் விரும்பும் கல்வியை கற்க வேண்டும், தங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற வேலைகளில் சேர வேண்டும், அமர வேண்டும். அதனால் தான் நாட்டிலேயே முதன் முறையாக முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 1989 மகளிர் சுயஉதவிக் குழுக்களை தொடங்கினார்கள். கலைஞர் வழியில் நம்முடைய திராவிட அரசு பெண் கல்வியில் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு புதுமை திட்டத்தின் மூலம் மாதம் 1,000 ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் அளிக்கப்படுகின்றது. படிப்பிற்காக
வேலைக்காக எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் அந்த பயணம் செய்வதற்கு வாய்ப்பாக மகளிருக்கு கட்டணமில்லா விடுதலை பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 31,000 பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 17,00,000 குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றார்கள். பெண்களுடைய சிரமத்தை மிகவும் குறைக்கக்கூடிய திட்டம் இது. காலையில் எழுந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு டிஃபன்ஸ் அமைச்சு சமைச்சு வச்சுட்டு போறது எவ்வளவு பெரிய சிரமம்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அந்த சிரமத்தை இந்த திட்டம் போக்கியிருக்கின்றது. இதுவரை நமது கடக அரசு நிறைவேற்றிய பல திட்டங்களுக்கெல்லாம் முத்தாய்மான திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய பேர் மிகவும் சிறப்பானது, முக்கியமானது. இதற்கு கலைஞர் இந்த திட்டம் மகளிருக்கான உரிமை என்பதால் இதற்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று பெயர் வைத்துள்ளார். பெண்களுடைய உழைப்பிற்கு ஒரு அண்ணனாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய மகனாக, உங்களுடைய சகோதரனாக இருந்து இதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். பெண்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே உயர வேண்டும், அதே போல பொது வாழ்க்கையிலும் பெண்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் பெற முடியும். இப்பொழுது உள்ளாட்சி பதவிகளில் 50% பெண்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பல மேயர்கள், நகராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆகிய பதவிகளில் 50% பெண்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதனையை நடத்தி காட்டியது நம்முடைய திராவிட மாடல் அரசு. பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவை பெற்றவர்களாக இருப்பதுதான் பெண்ணுரிமைக்கான அடித்தளம். இந்த நேரத்தில் மகளிருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். மகளிர் நீங்கள் அனைவரும் முற்போக்காகவும் பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும். ஆண்களை விட சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு, ஆண்களை விட பெண்கள் தான் தங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை தங்களுடைய குடும்ப பராமரிப்புக்காக செலவிடுகிறார்கள், சேமிக்கின்றார்கள். எனவே இங்கு வந்துள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துடைய பயனாளிகளுக்கும் மகளிர் சுயோதவி குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் சுயோதவி குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு வழங்கப்படும் இந்த கடனுதவியை நம்முடைய மாண் முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை பார்க்கின்றார்கள். எனவே கழக அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே எடுத்துச் செல்கின்ற பிராண்ட் அம்பாசிடர்களாக, அரசினுடைய முதலமைச்சருடைய தூதுவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.